உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கொரோனா வந்தாலும் வந்துச்சு, வீடியோ கால், ஜூம் மீட்டிங், அது இதுன்னு உலகமே ஆன்லைன் மயமாயிடுச்சுங்க. தூங்குற இடத்துலயே வேலை, அங்க இருந்தே வீடியோ கால் மீட்டிங் அப்படின்னு வர்க்கிங் ஸ்ட்ரக்சரே தலைகீழா மாறினதுனால உலகம் முழுக்க பல காமெடிகள் நடந்திருக்கு. உலகம் முழுக்க நடந்த காமெடிக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வீடியோ கால்ல இருக்கோம்னே தெரியாம மாட்டிக்கிட்ட பல பிரபலங்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல அரசியல் விமர்சகர் ராபர்ட் இ கெல்லி அப்படின்றவரு தென்கொரியாவில ஒரு பல்கலைக்கழகத்துல அரசியல் அறிவியல் துறை பேராசிரியரா இருக்காரு. இவர் 2017 வருஷம் மார்ச் மாசம் 10ஆம் தேதி வீட்டுல இருந்தபடியே பிபிசி தொலைக்காட்சிக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அப்போ அவரோட குழந்தைங்க ரெண்டு பேரும் திடீர்னு அவரோட ரூம்ல நுழைஞ்சு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவரோட மனைவி வந்து ரெண்டு குழந்தைகளையும் இழுத்துட்டு போனாங்க. அந்த நேரத்துல அந்த வீடியோ தான் இங்கிலாந்து முழுக்க ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கெல்லி தன்னோட குடும்பத்தோட சில சேனல்கள பேட்டி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அட்ராசிட்டிய அந்த வீடியோல அவங்களோட குழந்தைங்க பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மார்க்கன் தன்னோட நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றதுக்காக வீடியோல பேசியிருக்காரு. தூங்கி எழுந்த உடனே பேசினாரா என்னன்னு தெரியல, பேண்ட் கூட போடாமலேயே பேசிட்டு வீடியோ முடிஞ்சு கேமராவை ஆஃப் பண்ணாமலேயே அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கவனக்குறைவா அவர் வெளியிட்ட இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவை எப்படியும் நீங்க பாத்திருப்பீங்க. குவாரண்டைன்ல வீட்டுல இருந்தபடியே வீடியோ கால் மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க இவங்க. அப்ப தன்னோட மனைவி வீடியோ கால்ல இருக்காங்கன்னு தெரியாமலேயே ஆர்வமா ஓடி வந்த அவரோட கணவர் கீழே பேண்ட் போடல அப்படிங்கறத மறந்துட்டாரு. வீடியோ கால்னு தெரிஞ்சதுமே அங்கிருந்து தலை தெரிச்சு ஓடின வீடியோவை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. அமெரிக்காவில இயங்குற உலக புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனத்தோட சிஇஓ தன்னோட ஊழியர்களோட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தர் தான் கிறிஸ்டோபர் ரஸ் அப்படிங்கிறவரோட வீட்டுல இருந்த அவரோட செல்ல பிராணியான பூனை மோஃபி திடீர்னு ஓடி வந்து அவரோட மடியில உக்காந்துக்குச்சு. அந்த போட்டோவை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த வீடியோ வெளியாகலங்க, அவரே இந்த போட்டோவை தன்னோட சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருந்தாரு. ஐ மாம் சோ ஹார்ட் அப்படிங்கிற பாட்காஸ்ட் தளத்தை கிறிஸ்டன் ஜென் அப்படின்ற ரெண்டு பேர் நடத்திட்டு வராங்க. ஒரு நாள் கிறிஸ்டன் தன்னோட தோழி ஜென்னுக்கு வீடியோ கால் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஜென் தன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு அது கான்ஃபரன்ஸ் வீடியோ கால் அப்படிங்கறது. எல்லாருமே ஜென்னை பார்த்து சிரிக்க அப்பதான் ஜென்னே ரியலைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போட்டோவை அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோட டீம் மீட்டிங் ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ டீம் லீடரோட கையை சும்மா இல்லாம ஏதோ செட்டிங்ஸ் நோண்டி இருக்காரு. திடீர்னு அவரோட உருவம் உருளைக்கிழங்கா மாறிடுச்சு. எல்லாருமே இத பார்த்து குபீர்னு சிரிக்க அவரால எப்படி சரி பண்றதுன்னு தெரியாமலே தடுமாறி இருக்காரு. அது வரைக்கும் டீம் லீடர் மேல இருந்த காண்டெல்லாம் அந்த நொடி தீர்ந்து போச்சுங்க. அப்படிதான் சொல்லணும், எல்லா டீம் மேட்ஸும் சிரிச்சு சிரிச்சு அவரை பங்கம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்னு கிளாஸ் எடுத்து யூடியூப்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்துல யூடியூப்ல இருந்து காப்பிரைட் அடிச்சு வீடியோவை தூக்கிருக்காங்க. கிளாஸ் எடுத்த வீடியோல என்ன அப்படி காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட்ல அவங்களோட ஹஸ்பண்ட் ரெஸ்லிங் மேனியா பாத்திருக்காரு அப்படின்ற விஷயமே. என்ன பாஸ், இத கூட கவனிக்கிறது இல்லையா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஜாக்கி பண்ண அலப்புறதாங்க. ஒரு ரேடியோ நிகழ்ச்சிக்காக 4 ரேடியோ ஜாக்கிகள் தயாராயிட்டாங்க. நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நிமிஷங்களுக்கு முன்னாடி இருக்கும் போது அங்க இருந்த டோனி அப்படிங்கிறவரு திடீர்னு எழுந்துட்டாரு. அப்பதான் எல்லாருக்குமே அதிர்ச்சி. அவரு பேண்ட் போடாம ப்ரோக்ராம்ல கலந்துக்க வந்திருக்காரு. எழுந்தது மட்டும் இல்லாம அவர் பண்ண அலப்புறைகளை பார்த்து அந்த டீமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டி மொபைல் நிறுவனத்தோட தலைமை மேலாளரா இருக்கிறவர் தான் மார்க் ஸ்டெனோஃப். இவர் ஒரு நாள் வீட்டுல இருக்க அவரோட கம்ப்யூட்டர் ரூம்க்கு போனப்ப அதிர்ச்சி இவருக்காக காத்துட்டு இருந்திருக்கு. அப்படி என்ன அதிர்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? காலையில அவர் எழுந்து தன்னோட வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியே அவரோட பொண்ணு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அவரோட பாஸ்க்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள நுழைஞ்சு பார்த்த அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏதோ பாஸ் நல்ல மூட்ல இருந்ததால மார்க் ஸ்டெனோஃப் தப்பிச்சாருங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப அறிவா இருக்காங்க, அதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். ஆனா சும்மாவே இருக்க மாட்டாங்க, பண்றது எல்லாம்
எல்லாமே பஞ்சாயத்தா தாங்க இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஜூம்ல தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கலாம்னு கால் பண்ணிருக்காங்க. அந்த கால் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நாட்ல இருக்கிற ஏதோ ஒருத்தருக்கு போக ரெண்டு பேருக்கும் ஷாக் மேல ஷாக். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் யாரு என்னன்னு விசாரிச்சு மெயில் தப்பா போனதால வந்தவன இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்லைன்ல இவ்ளோ மேட்டர் நடக்குதான்னு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்லைன் உலகத்துல நடந்துட்டு தாங்க இருக்கு.